ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மாடர்ன் தமிழச்சி. எல்லாரும் சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ ஒரு 3 நாள் கண்டினியூவாக எடுத்த மாதிரி இருக்கும். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். ரொம்ப நாளாக வீடியோவே போடலை. நிறைய பேர், அக்கா வீடியோ போடுங்க, விலாக்ஸ்க்காக வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தீங்க. ரொம்ப கொஞ்சம் ட்ராவல் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல் செக்கப்லாம் இருந்தது, அதில் எல்லாமே நார்மல் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அடுத்த விலாக்ஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அக்கா 7th month ஸ்கேனில் என்னாச்சு, நல்லாயிருக்கா அப்படின்னு சொன்னீங்க. பேபி ரொம்ப நல்லாயிருக்கு, எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ஊட்டி ட்ரிப்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் ஈஷா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஷா கோயிலுக்கு தான் போகிறோம். நம்ம இருக்கிற ஏரியாவுக்கும் ஈஷாவுக்கும் கோயிலுக்கும் கொஞ்சம் பக்கம் தான். அதனால் வந்து சரி, லீவ் தானே, ஹஸ்பண்ட்க்கும் லீவ், வீட்டில் போர் அடிக்குது அப்படின்றதுனால சடனாக பிளான் பண்ணி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். சடனாக ஈஷா போகலான்ட்டு ஒரு 1/2 hour முன்னாடி தான் பிளான் பண்ணி நாங்கள் கிளம்பி வந்தோம். இங்கே வந்து பார்த்தா கிளைமேட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. அன்றைக்கி நல்ல சுற்றிலும் மழை, லைட்டாக கொஞ்சம் மழை, அப்படியே ட்ரிசில் ஆகிட்டு கொஞ்சம் அன்றைக்கி கிளைமேட்டே சூப்பராக இருந்தது. ஈஷாவுக்கு போயிட்டு ஃபோட்டோ எடுக்கலைன்னா அப்படி போனோடனே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாமியே கும்பிட ஆரம்பித்தோம். ஏன்னா மழை பெய்கிற மாதிரி இருந்தது அந்த டைமில். அதனால் ஃபஸ்ட்டு வந்து முன்னாடி இங்கே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பேக் சைடில் இருக்க தியானலிங்கம் பக்கத்துலலாம் போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். சிவன் பார்த்திங்கன்னா அந்த மழையோடு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அன்றைக்கி கூட்டமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்கச்சக்கமாக இருந்தது. ஏன்னா நல்ல ஸ்கூல் காலேஜஸ்லாம் லீவ் இல்லையா, அதனால பயங்கர கூட்டம் இருந்தது அன்றைக்கு. வீட்டிலேருந்து கோவிலுக்கு ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். அவ்வளோ தூரம் வந்தோடனே பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே டயர்டாயிருது. இப்போலாம் ட்ராவல் பண்ணாலும் சரி, இல்லை கொஞ்ச நேரம் எங்கேயாவது அப்படியே வாக் பண்ணாலும் சரி, கொஞ்ச நேரத்துலேயே டயர்டாயிருது. அங்கே பார்த்திங்கன்னா நீர்மோர் கொடுத்துட்ருந்தாங்க, அது டெய்லியுமே வந்து கொடுப்பாங்க அப்படின்னு தான் சொல்லி போட்டிருந்தாங்க. நான் போனவுடனே கிடச்சா சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ஒரு 3 கிளாஸ் குடித்ததுக்கப்புறம் தான் நல்ல ஒரு திருப்தியாக உடனே ஒரு எனர்ஜி கிடச்சிது. அதுக்கப்புறமா ஈஷா கோயிலேருந்து ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா தியானலிங்கம் கோயிலெலாம் இருக்கும்னாங்க. அங்கே என்ட்ரன்ஸ்லேயே பேக்ஸு, மொபைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துட்டு தான் போகணும். கண்டிப்பாக 3 hours கிட்டே ஆயிரும் அப்படின்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. 3 hoursனால் கண்டிப்பாக என்னால் முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா 3 hours கிட்டேன்னா கண்டிப்பாக நம்மளால் நடக்க முடியாதுல்ல இந்த டைமில். பட் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், போனோடனே பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆனால் உள்ளே போனோடனே ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி தான் உட்காந்துருந்தேன். பயங்கர ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருந்தது. ஹஸ்பண்டும் இந்த டைமில் நீ தியானம் பண்ணால் ரொம்ப நல்லது, இந்த இடத்துல போனால் நல்லது அப்படின்னு சொன்னார். ஸோ அங்கெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி ரிட்டர்ன் வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மணி பிளான்ட் இருந்தது, அதையும் நான் எடுத்துக்கிட்டு லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர வழியிலே ஒரு ஹோட்டலில் நல்லா இருந்தது, விநாயகர்னு சொல்லிட்டு அங்கே லஞ்சை சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தம்பிக்கு கொஞ்சம் ஸ்கூல் ஒர்க்லாம் இருந்தது. ஸோ அந்த வேலையெல்லாம் பார்த்து முடிச்சு வச்சுட்டு அதுக்கும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து மாமியார் வீடு திண்டுக்கல்லில் தான் இருக்குது. சரி, திண்டுக்கல் ஃபஸ்ட்டு போயிட்டு அதுக்கப்புறமா மதுரை போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி சடனாக தான் இதுவுமே நாங்கள் கிளம்பணும்.
ஒரு 10 மணி வாக்கில் பிளான் பண்ணோம், 1 மணிக்கெலாம் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு 1 மணி வாக்கில் கிளம்பிட்டோம். ஏன்னா மதுரையில் திருவிழா நடந்துட்டுருக்கு. எப்போவுமே வருஷம் நான் திருவிழாக்கு போகாமல் இருந்ததே கிடையாது. பட் இந்த வருஷம் தம்பிக்கு ஸ்கூல் அட்மிஷன்லாம் போடணும். ஏன்னா ஊட்டியில் தம்பி படித்த ஸ்கூல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எஜுகேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அதுக்கு ஈக்குவலாக இங்கே நம்ம ஸ்கூல் சேர்க்கணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் ஸ்கூல்ஸ் வந்து தேடிட்டு இருந்தோம். ஒரு ஸ்கூல் வந்து செட் ஆச்சு. அவங்கக்கிட்ட டீட்டெயில் எல்லாம் கேட்டுட்டு என்னென்ன மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு பிளான் பண்ணி எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டு தான் ஊருக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியிலே அபூர்வான்னு ஒரு ஹோட்டல் ஒட்டஞ்சத்திரமில் இருக்குது. ஸோ அங்கே வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா திரும்பவும் நம்ம கிளம்பணும். அன்னைக்கு மழை பார்த்திங்கன்னா பயங்கர மழை, விடவே இல்லை. அன்னைக்கு கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நேராக பார்த்தீங்கன்னா திண்டுக்கலுக்கு மாமியார் வீட்டுக்கு தான் போனோம். அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா அடுத்த நாள் வந்து அழகர் ஆற்று இறங்குற திருவிழா, ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து மதுரைக்கு அங்கே போகணும். அதனால் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஒரு நைட்டு 1:30 to 8 வாக்கில் ஊருக்கு கிளம்பிட்டோம். நிறைய பேர் உங்கள் மாமியார் வீடு காட்டுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க, அதனால் இன்றைக்கி வீடியோவில் காமிச்சாச்சு. அன்றைக்கி நைட்டே 9:30 வாக்கில் மதுரைக்கு அம்மா வீட்டுக்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோம். அங்கே வந்ததுக்கப்புறமா மறுநாள் பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி, அன்னைக்கு அழகர் ஆற்றுல இறங்குற நாள் மதுரையில். அதே நாள் தான் என்னோடய அப்பாவோட தங்கச்சி அம்மா போட்டு இறந்தவங்க. அம்மா போட்டு அதனால் இறந்தனால அவங்க சாமியாக தான் எங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய கோவில்களில் வந்து சொல்லுவாங்க. அதனால் வந்து இன்னும் அவங்கள வந்து நாங்கள் சாமியாக வழிபட்டுருக்கோம். அவங்களுக்கு கும்பிடுற நாள் பார்த்திங்கன்னா இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கும்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அவங்களுக்கு பிடிச்ச பழம், ஸ்நாக்ஸு, அப்புறம் இட்லி, தோசை, பொங்கல், சக்கரை பொங்கல், எல்லாமே என்னென்ன பிடிக்குமோ, சின்ன குழந்தைங்களில் என்னென்ன பிடிக்குமோ, என்னென்ன லைக் பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையும் வச்சு வழிபடுவோம். ஏன்னா அவங்க சின்ன வயசுலேயே இறந்தாங்க அப்படின்றதுனால அந்த ஏஜில் என்ன சாப்பிடுவாங்களோ அது எல்லாத்தையுமே வாங்கி படையல் மாதிரி போட்டு அவங்களுக்கு சாமி கும்பிடுவோம். இது வருஷம் அம்மா வீட்டில் கும்பிடுவாங்க. அதனால் எப்போவுமே வருஷம் நான் தவறாமல் இங்கே வந்துடுவேன். அந்த டைம் நமக்கு ஸ்கூலும் லீவாக தானே இருக்கும். ஸோ அதனால் வீட்டில் விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு தீப ஆராதனைலாம் காமிச்சிட்டு வீடு ஃபுல்லாக வந்து சாம்பிராணி போட்டு விட்டுட்டான். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற சாப்பாடையே வந்து எடுத்து கொண்டு போய் வெளியில் காகத்துக்கு வச்சோம் அப்படின்னா அதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். அத்தை மாமாவும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களும் டீ காஃபி எல்லாமே குடிச்சிட்டு கையோடு வந்து நாங்கள் எங்களோட குலதெய்வத்தை வந்து இந்த சித்ரா பௌர்ணமி இன்னைக்கு வழிபட்டால் நல்லது இல்லையா, அதனால் ரெண்டு ஃபேமிலியுமே கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போனோம். இங்கே மதுரை சிட்டிக்குள்ளே தான் இருக்குது கோயில், குலதெய்வம் கோயிலும். அங்கே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பயங்கர டிராஃபிக். ஏன்னா அன்னைக்கு அழகர் ஆற்றுல இறங்கி முடித்ததுனால பயங்கர டிராஃபிக்காக இருந்தது. அந்த இடத்த வந்து கிராஸ் பண்ணுறதுக்கே 1.25 hours ஆச்சு எங்களுக்கு. அன்னைக்கு வெயிலெலாம் சுத்தமாக கிடையாது, ஆனால் அன்னைக்கு தான் அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதுனால பயங்கரமான வெக்க எனக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமாக வேர்த்து வேர்த்து கொட்டுச்சு. ஸோ ஒரு வழியாக அந்த இடத்த விட்டு கிராஸ் பண்ணி வந்ததுக்கப்புறமா வைகை ஆற்று பாலம் வழியாக தான் போனோம். சரி, ஒரே தான் அழகர் இறங்கின அந்த தண்ணியையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆறு பார்த்துட்டு இருந்தோம். உள்ளே பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டம், எல்லோரும் குளிச்சுட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது.
குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வழிபட்டதுக்கப்புறமா அக்கா வீட்டுக்கு போயிட்டோம். அத்தை மாமா அப்படியே ஊருக்கு கிளம்பிட்டாங்க. நாங்கள் வந்து அக்கா வீட்டுக்கு போயிட்டு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த அண்ணா நகர் சைடு சாமி வரும், கள்ளழகர் வருவார். அந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அன்னதானம் வருஷம் வருஷம் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் பண்ணாங்க. போயிட்டு நாங்கள் மதியம் லஞ்ச் அக்கா வீட்டிலே சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் அங்கே போயிட்டோம். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் தான் எல்லாருக்கும் வீட்டிலேருந்து ரெடி பண்ணிட்டு வந்து எல்லாருக்குமே கொடுத்தாங்க. ஸோ கொஞ்ச நேரம் வந்து அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா கள்ளழகர் வரும்போது ஃப்ரீயாகவே பார்க்கலாம், அதாவது ரொம்ப கூட்டம் இருக்காது, அதனால் வந்து இந்த ஏரியாவில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த வருஷம் எங்கள் திருவிழா பார்க்க முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா கன்சீவாக இருக்க நேரம் கூட்டத்துக்குள்ளேயும் நம்ம போக முடியாது இல்லையா. ஸோ ஆனாலும் வந்து ஒரு வழியாக வந்து பார்த்துட்டேன். கூட்டத்துக்குள்ளேயும் பார்க்க முடியல அப்படின்னாலும் அக்கா வந்து வீட்டில் ஆட்டோ வச்சுருப்பாங்க, அந்த ஆட்டோ மேலே ஏறி உட்காந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா தெரியும். ப்ளஸ் கூட்டமும் இருக்காது. அப்புறம் கூட்டம்லாம் கலைஞ்சதுக்கப்புறமா நாங்கள் இங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். சாமியெல்லாம் பார்த்து முடித்ததுக்கப்புறமா நாங்கள் டைரெக்டாக அப்படியே வந்துட்டோம் அம்மா வீட்டுக்கு. வீட்டுக்கு வரும்போது டைம் பார்த்திங்கன்னா ஒரு 7 மணி அந்த மாதிரி இருக்கும். சசு வந்து அப்படியே அக்கா வீட்டுக்கு போயிட்டான். ஏன்னா அக்கா பிள்ளைங்க இருக்கிறதுனால கண்டிப்பாக வீட்டுக்கு எங்களோட வரமாட்டான். அட்லீஸ்ட் அங்கே ஒரு 2 டேஸாக தங்கினா தான் அவனுக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதனால் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டேன். இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தான். இன்றைக்கி வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வ்ளாகில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.